எக்யூப்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட பிகினர் கிட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிகினர் கிட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டி அதாவது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் டி அப்படின்னு சொல்லுவாங்க கெனான் ப்ராண்ட் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லென்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டாவது லென்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படாது பட் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகிறேன் அதாவது ஃபிஃப்டி எம்எம் லென்ஸு ஒன் பாயிண்ட் எயிட் எஸ்டிஎம் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு போர்ட்ரேட் லென்ஸு மேபி கிட்ட ஏதாவது என்கவுண்டர் பண்ண முடிஞ்சால் ஒரு நப்பா சேதனை ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அது மட்டுமே இல்லாமல் செவன்ட்டி ஃபைவ் டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் லென்ஸ் ஸோ ஓகேங்களா இந்த லென்ஸ் வந்து இதுதான் என்னோடய லாங் ரேஞ்ச் லென்ஸ் இதை வச்சு தான் நான் மொத்த பிக்சர்ஸையும் நான் இருக்கேன் எஸ்பெஷலி பேர்டிங் ஸோ இந்த பேர்டிங் எடுத்தது ஃபுல்லாகவே இந்த லென்ஸ் தான் இது வந்து அண்டர் லென்ஸ் இதோட அதாவது குரோமேட்டிக் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்க இடம்லாம் கலர் கலராக வந்துடும் அது இதில் ஜாஸ்தி அது மட்டுமே இல்லாமல் இதுக்கு ஸ்டெப்ளைசர் கிடையாது என்னோட கியர்லேயுமே ஸ்டெபிளைசர் கிடையாது ஸோ அவ்வளோ மைனஸ் இருக்குது இந்த கிட்டில் ஸோ இதை வந்து நான் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறேன் அப்படின்றதையும் ஃபீலில் கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பீன கிட்டோட நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அது மட்டுமே இல்லாமல் சின்னதாக ஒரு ட்ரைபாட் எடுத்துக்கிறேன் ஸோ ஜஸ்ட் ஒரு லைட் வெயிட் ட்ரைபாட் இது வந்து வெயிட் தாங்காத பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் சப்போஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன் ஒரு வழியாக பஸ் வந்து கிடச்சிருச்சு ஸோ இங்கேருந்து நம்ம தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து நம்ம பள்ளிக்கரனை போக போகிறோம் ஸோ ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோடய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ரீச் ஆயாச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களே ஸோ அதுவுமே ஒரு இதுதான் லெஃப்ட் சைடு ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஏரியா நீங்கள் ஃபோட்டோஸாக எடுக்கிறதாகட்டும் இல்லை பார்க்குறதாகட்டும் ஸோ லெஃப்ட் சைடில் அதை தவிர ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது ஃபுல்லாக குப்பைகள் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடை விட்டுட்டு ரைட் சைடு ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்லியராக நான் போகும்போது இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் ரைட் சைடு ஸோ ரொம்ப 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 பிடிச்ச ஸ்பாட் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெல்கமிங்காக இருந்தது பயங்கரமாக டே அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்ல முடியும் மெக்கச்சக்கமான பிக்சர்ஸ் கிடச்சிருக்கு அதில் சில பிக்சர்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப 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 மெமரபுளாக இருக்கிறத உங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் மீதி பிக்சரை வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி வீடியோவோட எண்ணில் நம்ம பார்ப்போம் இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா என்டர் ஆன உடனே கிடைச்ச பிக்சர் பெலிக்கனோட ஒரு வாம் வெல்கம் அப்படின்னே சொல்ல முடியும் ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஈகிரெட் அதாவது ரெண்டு கொக்குக்கும் நடக்கிற சண்டை தான் அப்படின்னே சொல்ல முடியும் அவங்களோட சாப்பாடை இவங்க எடுக்க வந்தாங்க ஸோ அதை துரத்தி அடிச்சிருச்சு அந்த பிக்சர் தான் இது ஆக்சுவலாக இந்த பேர்டோட பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் தெரியல எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பேர்டை வந்து பார்க்குறேன் ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா அது வந்து சனில் பட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடச்சிது அதுவும் இல்லாமல் ஐ கான்டாக்ட் இருந்தது ஸோ அதனால் ரொம்ப அழகாக வந்திருந்தது அந்த பிக்சர் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மோர் கோல்டன் ஹவர் பிக்சர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எடிட்டிங்கே கிடையாது ஃபுல்லாக சன்னோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு எடுத்த பிக்சர்ஸ் தான் ஸோ கோல்டன் ஹவர் எவ்வளோ அழகான ஒரு விஷயம்ன்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்னோட மேட் மை டே அப்படின்னு சொல்லியே ஆகணும் இந்த பிக்சர் அதாவது ஸ்பாட் பில்ட் பெலிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்ட் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் வந்து இவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஹோல் ஜேர்னியில் ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷல் அதோடய பிக்சர்ஸ் நிறைய இருக்குது பட் எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பிக்சர் தான் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த பிளேஸ் தான் ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸாக ஆயிடுச்சு எனக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் பட் இந்த மாதிரியான ஒரு சுற்றுவேஷன் அமைஞ்சது கிடையாது ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன சினாரியோ அப்படின்னா பெலிக்கன் வந்து தன்னோட இறையை தேடி சுட்டிக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட இறையை தேடும்போது அழகாக நீந்தி பொறுமையாக வந்து கில் பண்ணி தன்னோட பசி ஆற்றிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது கில் பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதை வந்து ஒரு பிக்சராக நான் வந்து எடுத்திருந்தேன் அதுவுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரேம் பர் செகண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது ஜஸ்ட் த்ரீ எஃபிஎஸ் தான் ஸோ அதில் ஜஸ்ட் எடுத்து மேனேஜ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்க ஸோ அதோடய ஃபிஷ் கேட்சிங் டெக்னிக்கை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக ட்ரான்சிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அண்டர் வாட்டரில் போயிட்டு தன்னோட இறைய அண்டர் வாட்டர்லேயே சாப்பிட்டு தலையை மேலே கொண்டு வரும் அதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஜஸ்ட் அதோடய இறையை மேலே கொண்டு வரும்னு எதிர்பார்த்தேன் பட் நடக்கலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பைட் ஃபிஷர் அதாவது கரும்புலி மீன் கொத்தியோட ஃபிஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னால் கேமராவில் கூட கேப்சர் பண்ண முடியல ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஃபோன்லேயாச்சும் நம்ம கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மீனை தேடிக்கிட்டே இருக்குது பார்த்த உடனே ஒரு டைவ் டைவ் அடித்து தன்னோட இறையை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க